அக்கா, இவ்வளவு பெரிய வீட்டுல மூணு கிழவன்க இருக்கானுங்களே, யாருக்கா இவங்க? இந்த வீடு நடிகை ஸ்ரீதேவியோட வீடு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வின் சாரு இந்த வீட்டை வாங்கினாரு. இந்த நைட்டி சோம இருக்கான் பாத்தியா, அவன் இந்த வீட்டுக்கு புதுசா சிகப்பா யாராவது பொம்பளைங்க வந்து சேர்ந்தாங்கன்னு வை, அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். அந்த மொட்டை சாரு? அந்த மொட்டையா? இதுக்கு முன்னாடி மதுரையில போலீஸ்காரா இருந்தாராம். என்ன நடந்துச்சோ தெரியல, 10 வருஷமா இந்த வீட்டுலதான் செக்யூரிட்டியா இருந்திருக்காரு. ஆனா அஸ்வின் சார் இந்த வீடு வாங்கின உடனே அஸ்வின் சார் கூட அவரும் வந்து ஒட்டிக்கிட்டாரு. அப்புறம் தான் தெரியும் இவங்க எல்லாம் ஒரே கூட்டம் தான். ராத்திரி ஆயிட்டா அந்த மொட்டைய செல்ஃபி எடுக்கிறேன்னு துடியெல்லாம் அவுத்து போட்டு மேலைங்களையும் அலைஞ்சுகிட்டு இருப்பான். அந்த அஸ்வின் சாரு குணத்துல தங்கம். இந்த வீட்டுக்கு யாராவது உறவின்னு கேட்டு வந்தா கடவுளா நிப்பாரு. என்ன சிவகுமார், காலேஜ் ஃபீஸ் தான் போன மாசமா வாங்கிட்டே, வேற ஏதாவது ப்ராப்ளமா? சார், டெங்கு காய்ச்சல்னால ஒரு வாரமா காலேஜுக்கு போகல. லீவ் லெட்டர் எடுத்துட்டு காலேஜ் டீனை பார்க்க சொல்லியிருக்காங்க. டீனை பார்க்கறதுக்கு லெட்டரோட அவர் ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ ஜூஸ்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை குடிச்சிட்டு உள்ள தூங்கிட்டே இருந்திருக்கா தூக்கத்திலேயே. சார், கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளை அடிக்கிறானுங்க. பணத்தை கொடுத்து 1000 பொண்ணுங்க வருவாளுங்க. படிக்கிற புள்ள சார், கல்வி தந்தேன்னு பட்ட வேற. பொலிட்டிக்கல் பவர், பணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை ஆட்களை மைக்கேல் இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? அந்த மதுரை கபூர் சென்னைக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, நம்ம கண்ணிலே படல அவன். அதுக்கு என்ன போ? என்ன இப்போ வா, நீ ஒண்டி கட்டையா இருக்கிறது காரணமே அவன் தான்டா. இல்லனா நீயும் செல்வியும் கல்யாணம் கட்டிட்டு 4 குழந்தைங்களோட இருந்திருப்பேன். இந்த வயசுலயும் மதுரையில இருந்து துபாய், துபாயில இருந்து சென்னை, ஆள் மரட்டும் பேர் மரட்டும், என்னடா வாழ்க்கை இது? ஏய் மைக்கேல், நீ அவனை கொல்லணும். அவன் துரோகி போ, அவனை கொல்லணும். அவனை கொண்டுட்டா அவன் செத்துட்டா எல்லாம் இப்ப திருப்பி கிடைச்சிருமா? கத்தி துப்பாக்கி இந்த புல்லட் சத்தம் இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு ஒதுங்கி இருக்கேன். மைக்கேல், இது உனக்காக இல்லாட்டினாலும் இந்த பொண்ணுக்காக. அஸ்வின் சார், என் பொண்ணை ஏதோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சார், கூப்பிட்டப்ப வரல. என்ன இந்த செட்டில் போட்டு சொல்லி மிரட்டுறா சார்? நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான், யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க காலேஜ்ல கூட நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி வாடிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார், நீங்க தான் காப்பாத்துறோம். ப்ளீஸ். படுபாவி, இன்னைக்கு எந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறானோ? பரவாயில்லையே, கூப்பிட்டோனே வந்துட்ட. அதான் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றீங்களே சார். எல்லாம் டோன்ட் வரிடா, உனக்கு எக்ஸாம்லாம் இல்ல, இதே உனக்கு எக்ஸாம். இதுல பாஸ் பண்ணிட்டேனா டிகிரி நான் தர்றேன். என்ன சாமிலாம் குமுற? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சாமி குமரணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார். எந்த சாமி வரப்போது? இந்த சாமி வருண்டா. பண்றவனுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமாடா? மன்னிப்பு. நான் உன்னை மன்னிச்சாலும் அவன் மன்னிப்பானா வரப்பானா? Do you know the encryption key? Come back. மேம், நீங்க சொன்ன மாதிரி ஸ்கெட்ச் ரெடி பண்ணிருக்கோம். உடனே இதை எல்லா நாட்டு சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு மெயில் பண்ணுங்க, முக்கியமா இந்தியா, சென்னை. வை சென்னை? சென்னை தான் இந்தியாலே சேஃபஸ்ட் சிட்டி, அங்க சேஃபா கூட இருக்கலாம்ல. இப்படி மனசு விட்டு சிரிச்சு எவ்வளவு நாளாச்சுப்பா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். அட சொல்லுங்க. இத பாரு இன்விடேஷன்.
பொண்ணு கல்யாணமா? பொண்ணுக்கா? ஹேய், எனக்குடா கல்யாணம்? என்ன அது, உங்களுக்கு கல்யாணமா? என் பொண்டாடி போனதுக்கு அப்புறம் லைஃப்ல ஏதோ மிஸ் ஆன மாதிரியா இருந்துச்சு. காசை கொடுத்து பொண்ணுங்க கிட்ட போறத விட ஒரு பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு மொத்த காசையும் அவள்கிட்டயே கொடுத்துட்டா எப்படி? பேப்பர்ல ஒரு ஆட் கொடுத்தேன், பேரு அட்ரஸ் போட்டு என் ஸ்டேட்டஸையும் சொன்னேன். சொன்னா நம்ப மாட்டேன், 180 பேரு கியூ கட்டி நின்னாங்க. அதுல இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணதுதான் இந்த காவியா குட்டி. ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வயசு பசங்களுக்கு இப்பெல்லாம் பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளாம் வயசாகி தாத்தா. ப்ரோ லிசன், சில பசங்களுக்கு வயசான ஆண்டிஸ் பிடிக்கிறது இல்ல, அதே மாதிரி தான் சில பொண்ணுங்களுக்கு வயசானவங்கள தான் பிடிக்கும். பட் ஒன்ஸ் பிடிச்சிருச்சு, எவனாச்சும் அவரை தாத்தானா? புரியுது, வெரி நைஸ். அப்புறம் அவசிய கல்யாணத்துக்கு வந்துருப்பா. ஓகே, ஒரு நிமிஷம். மொத்தத்தெல்லாம் ஓகே, மைக்கேல் பசங்க இப்பதான் சொன்னாங்கப்பா, கூட்டம் அல்லா மோதுதுப்பா. ஓபன் தி கேட், யா பேக் ஆன் கோ, டோன்ட் ஆஸ்க் நோபடி ஃபார் நதிங், ஐ அம் an independent diva with a style that you never still check it out. I am decisions, I don't want no opinions, calling all the shots and I don't need nobody's permission. Pack my own dough, don't ask nobody for nothing, I am an independent diva with a style that you never still check it out. You see இங்க ஒரு அலைன்ஸ் பக்கம் வந்திருக்க சங்கர். ப்ரோ பெரிய வாய்ப்பு, எல்லா ஃபிகரும் உனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. அழகுன்றது முகத்துல வியாபாரி. உனக்கு முகம் எங்கடா இருக்கு? டி ராஜு, கெட்டடி மாமா. ஹாய், என் பேர் மாலா. நான் ஒரு டைவர்சி. ராஜு நோ டைவர்ஸ் ஆன என்னப்பா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ பாவம்பா, இருப்பா கேப்போம். ஏமா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்லா எக்ஸ்பர்ட்டா பாக்குறியாமா? ஃபர்ஸ்ட் புருஷன் டைவர்ஸுக்கு அப்புறம் சேலம் ரவி டைவர்ஸுக்கு அப்புறம் தூத்துக்குடி குமார் டைவர்ஸுக்கு அப்புறம் ஆல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரவுண்ட் வந்தாச்சு சார். எல்லா ஊரையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க தான் நெக்ஸ்ட். ஓகேவா சார்? ஓகே ஓகே, முதல்ல அவளை அடிச்சு வெல்ல தரோம், போமா நெக்ஸ்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணேன், பிரேக் ஆயிடுச்சு. 12th படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ண பிரேக் ஆயிடுச்சு. இப்போ காலேஜ் படிக்கும் போது 3 இயர்ஸ் ஒருத்தனை லவ் பண்றேன், எப்ப பார்த்தா சந்தேகப்பட்டு இருக்கான். பப்புக்கு போகாத, சிகரெட் குடிக்காதன்னு கண்டிஷன் போடுறான், அதனால அவனை பிரேக் பண்ணிட்டு இந்த தாத்தாவோட சேர்ந்து நான் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறேன். போமா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பார்த்தாலே தெரியுமா, என் ஹஸ்பண்டுக்கு நோ விஸ்கி, நோ பிராண்டி, நோ பியர், நோ ரம். அதானே வேணும். ஒன்லி வோட்கா. ஒய் ஒன்லி வோட்கா? எனக்கு அதான் பிடிக்கும். போமா. அவர் பேர் என்ன? அஸ்வின். அவர் வயசு 58. செட் ஆகாது. ஏன்? அவரால முடியுமோ முடியாதோ. ஏய், எங்கால பார்த்தா அப்படி கேக்குற? எங்கால கெங்க பச்ச பச்ச. நோ சிக்கன், நோ மட்டன், நோ ஃபிஷ். நீங்க வெஜிடேரியனா? பீட்டா. அடிங், வி பார் ஜல்லி கட்டு தமிழ்லண்டி போடி. வே ராஜு, ஸ்டாப் தி நான்சென்ஸ். கடைசியா ஒண்ணு வருதுப்பா. ஏப்பா ஏப்பா, கடைசியா ஏதோ ஒண்ணு வருதாம்ப்பா, அது கொஞ்சம் பாருப்பா. ஒன்றரை போடும். Hi, you must see something like பாகுபலி. ஏப்பா பலபல இருக்கா. என்னமா வயசு? கல்யாணம் பண்ற வயசு தான். ஆமா, வயசானவரா இருக்கிறாரா? பிரச்சனை எதுவும் இல்லையா? கால்குலேட் பண்ணி பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. வெளிநாட்டுல நடக்காததான் என்ன? லாஸ்ட் க்வெஸ்சன். ஹா, இவரோட சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற ஒரு டவுட். பணம் எல்லாம் எங்க கிட்ட நிறைய இருக்கு, கட்டின வேஷ்டியோட வர சொல்லுங்க. மேல சட்டை வேணும் ராஜு. இப்பதான் வீட்டுல வருது, அப்பயே பேச்சு கொடுத்துனே இருக்கு. விடுங்க,
உங்களுக்கு இவ்ளோ டவுட்டா இருந்தா நான் போறேன். சாரிமா சாரிமா சாரிமா, இப்போ தட்ட மாத்திக்கலாமா? ஓகேல, அப்புறம் டவுட் எதுவும் வராதுல? வரவே வராதுமா. அந்த ஆண்டவர் இருக்கானே. அட்ட தூக்கி விடுறா. பேச்ச மாத்த மாட்டீங்களே? சத்தியமா மாத்த மாட்டோமா. நோ எக்ஸ்சேஞ்ச் இஸ் தி லவ். சரலாமா வரலாம். மனோரமா இவங்கதான் என் ஹாட்டி. சரலாமா ஆக்சுவலா இவங்க கூட கொஞ்சம் ஷை டைப் தான். அதான் அவங்க சார்பில் நானே பேசிட்டேன். அதான் ஓகேல. வேற மாப்பிள்ளைய பாக்கலாம்.